ஸ்டூடெண்ட்ஸ், கெமிக்கல் கைனெடிக்ஸ் அப்படின்ற அந்த லெசன்ல என்னென்ன ஹைலைட்ஸ் அதை பார்க்க போறோம். எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ படி எது இதெல்லாம் நம்ம வந்து ஃபிங்கர் டிப்ல வச்சிருக்கணும் அதை இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட், இந்த லெசன்ல கெமிக்கல் கைனெடிக்ஸ் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு உண்டான டெஃபினேஷன்ஸ் என்ன பாருங்க. ஸ்டடி ஆஃப் த ரேட் அண்ட் the mechanism of the chemical reactions under condition of temperature, pressure and concentration. appo or reaction udiya rate ayum and the reaction eppadi nadakkudhu first step la enna intermediate compound form agudhu second step la enna product kedaikudhu edhu vandu slow ah nadakkum edhu vandu fast ah nadakkum abindra vishayatha namakku solradhu chemical kinetics. செகண்ட், ரேட் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன். ஒரு ரியாக்ஷனுடைய ஸ்பீட் எப்படி இருக்கு, ஒரு ரியாக்டன்ட் வந்து எவ்வளோ நேரத்தில் ப்ராடக்டாக வருது அப்படின்ற விஷயம்தான் ரேட் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன். இதுக்கு டெஃபினேஷன் என்ன, த சேஞ்ச் இன் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ட் ஆர் ப்ராடக்ட் பர் யூனிட் டைம், இதுதான் டெஃபினேஷன். சரி, இதில் பர் யூனிட் டைம் அப்படின்னு சொல்லும்போது என்ன அப்படின்னா, இட் மே பி டிஃபர் reaction to reaction. ஒரு சில ரியாக்ஷன்ஸ் வந்து ஃபெம்டோ செகண்ட்லேயே ஸ்டாப் ஆகிடும், அதாவது ஃபினிஷ் ஆகிடும், அது வந்து வெரி ஃபாஸ்ட் ரியாக்ஷன் சொல்லுவாங்க. ஒரு சில ரியாக்ஷன்ஸ் வந்து செகண்ட்ஸ்லேயே ஃபினிஷ் ஆகிடும், ஒரு சில ரியாக்ஷன்ஸ் மினிட் ஆகும், ஒரு சில ரியாக்ஷன்ஸ் ஹவர் ஆகும், ஒரு சில ரியாக்ஷன்ஸ் வந்து டே ஆகும், ஒரு சில ரியாக்ஷன்ஸ் வந்து இயர்ஸ் கூட ஆகும். அப்போது பர் யூனிட் டைம் அப்படின்ற இடத்துல மட்டும் ரியாக்ஷன் டு ரியாக்ஷன் அந்த யூனிட் என்ன ஆகுதுன்னா சேஞ்ச் ஆகுது. அப்போ டெஃபினேஷன் இந்த இடத்துல என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ரேட் ஆஃப் த கெமிக்கல் ரியாக்ஷன் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் த சேஞ்ச் இன் த கான்சன்ட்ரேஷன்ஸ் ஆஃப் த ரியாக்டன்ட் ஆர் ப்ராடக்ட் பர் யூனிட் டைம். நெக்ஸ்ட், இதில் நம்ம பார்க்க போகிறது ஒரு ஜென்ரலான ஒரு ரியாக்ஷனை இப்போ நம்ம எடுத்துக்கலாம். ஏ கிவ்ஸ் பி, இதில் ஏ அப்படின்றது ரியாக்டன்ட்டு, பி அப்படின்றது வந்து ப்ராடக்ட். இப்போ இந்த ரியாக்ஷன்ல இந்த ரியாக்ஷனுடைய ஸ்பீடு ஏ அப்படின்ற ரியாக்டன்ட்டை பொறுத்து எப்படி இருக்கு அப்படின்றது தான் இப்போ இந்த இடத்துல சொல்ல போகிறது. நல்லா கவனிங்க, ரேட் இஸ் ஈக்குவல் டு நியூமரேட்டரில் என்ன கொடுத்துருக்குன்னா மைனஸ் சேஞ்ச் இன் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ட், டினாமினேட்டரில் சேஞ்ச் இன் டைம் அப்படின்னு கொடுத்துருக்கு. இதில் இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட் அப்படின்னு ஒன்று போட்டிருக்கு இல்லையா, அது என்ன அப்படின்னு பார்க்கும்போது இட் இஸ் எ டினோஷன் ஆஃப் அ மோலார் கான்சன்ட்ரேஷன். அப்போ ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்கு உள்ள என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சேஞ்ச் இன் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ட் அப்படின்னு கொடுத்துருக்கு. ஓகே, ஸோ அப்போ அதனால்தான் மேத்தமேட்டிக்கல் எக்ஸ்பிரஷன்லையும் நம்ம இதை வந்து எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம் அப்படின்னா மைனஸ் டெல்டா ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டு ஏ அப்படின்னா சேஞ்ச் இன் கான்சன்ட்ரேஷன்ஸ் ஆஃப் த ரியாக்டன்ட் அப்படின்னு அர்த்தம். சரி, ஏன் அந்த இடத்துல மைனஸ் சைன் போட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது time is increases with decreasing the molar concentration of the reactant. Time adhigamava adhigamava reactant nudiya concentration vandu koranjikitte povum, adanalae reactant base a vachi rate of the reaction namba eppadi express panna porom appdin kettingna minus delta a by delta t. Sari, ana adhe rate of the reaction with respect to b, அதாவது ப்ராடக்டை பேஸா வச்சு எப்படி நம்ம சொல்றது, ரேட் இஸ் ஹியர் ஈக்குவல் டு த சேஞ்ச் இன் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ப்ராடக்ட் பை சேஞ்ச் இன் டைம். இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா பாசிட்டிவ் சைன் வருது, அந்த எக்ஸ்பிரஷன்ல கூட பாருங்க பிளஸ் அப்படின்னு போட்டு டெல்டா மோலார் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் பி பை டெல்டா டி. சரி, இந்த இடத்துல ஏன் பாசிட்டிவ் சைன் போட்டிருக்காங்க, ப்ராடக்ட் ஃபார்மேஷன் வந்து ஏன் பிளஸ்ல இருக்கு அப்படின்னு கேட்கும்போது time is increases with increasing the concentration of the product. அதாவது இனிஷியலா நாம எடுத்துக்கிற ரியாக்டன்ட் ரியாக்ஷன்ல இன்வால்வ் ஆகும்போது டைம் போய்கிட்டே இருக்கும்போது டைம் இன்க்ரீஸ் ஆக இன்க்ரீஸ் ஆக இன்க்ரீஸ் ஆக ரியாக்டன்னுடைய கான்சன்ட்ரேஷன் குறையுது, ஆனால் அதே சமயத்தில் ப்ராடக்டினுடைய கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்றது தான் இதில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது. ஓகே, நெக்ஸ்ட், யூனிட் ஆஃப் அ ரேட். இப்போ நம்மகிட்ட ஒரு ரியாக்ஷன் இருக்கு, அந்த ரியாக்ஷனில் ரியாக்டன்ட் ப்ராடக்ட் இவங்க எல்லாமே வந்து சாலிட் ஸ்டேட்லேயோ இல்லை லிக்விட் ஸ்டேட்லேயோ இருக்கும்போது அப்போது ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் அதனுடைய யூனிட் என்ன அப்படின்றதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம்.
சோ அதுக்கு என்ன ஃபார்முலா அப்படினு பாக்கும்போது ரேட் இஸ் ஹியர் ஈக்குவல் டு மோலார் கான்சன்ட்ரேஷன் பை டைம் மோலார் கான்சன்ட்ரேஷனுக்கு யூனிட் ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கோம் ஸ்கொயர் பிராக்கெட் போட்டு இன்ட்ரோடியூஸ் பண்றது அதனுடைய யூனிட் என்னன்னா மோல் பர் லிட்டர் அப்ப நியூமரேட்டர்ல மோல் பர் லிட்டர்னு வரணும் டினாமினேட்டர்ல செகண்ட் டைமுக்கு எஸ்ஐ யூனிட் வந்து செகண்ட் அதனால மோல் பர் லிட்டர் பர் செகண்ட் அதை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்றதெல்லாம் இந்த இடத்துல நான் உங்களுக்கு வந்து நோட்டீஸ் பண்ணியிருக்கேன் ஸோ ஒன்று இப்படி எழுதலாம் ரெண்டாவது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோல் லிட்டர் இன்வர்ஸ் செகண்ட் இன்வர்ஸ் அப்படின்னு எக்ஸ்பிரஸ் பண்ணலாம் இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ரியாக்ஷன் டு ரியாக்ஷன் த டைம் இட் மே பி டிஃபர் தட்ஸ் வை த யூனிட் சம்டைம்ஸ் மோல் பர் லிட்டர் பர் மினிட் ஆர் மோல் பர் லிட்டர் பர் ஹவர் ஆர் மோல் பர் லிட்டர் பர் இயர் அது மாதிரி கூட வரும் சரி இப்போ நம்ம கிட்ட இருக்கிற ரியாக்ஷன்ல கேஷியஸ் ஸ்பேஸ் இருந்ததுன்னா கேஷியஸ் சப்ஸ்டன்சஸ் இருந்ததுன்னா அப்போ யூனிட் என்னவா இருக்கும் அந்த நேரத்துல நம்ம மோலார் கான்சன்ட்ரேஷன் அப்படின்றத யூஸ் பண்றது முடியாது இல்லையா அப்போ நம்ம என்ன செய்யணும்னா பார்ஷியல் ப்ரெஷர் அதை யூஸ் பண்ணணும் அப்போ யூனிட் ஆஃப் ரியாக்ஷன் ரேட் இஸ் ஹியர் ஈக்குவல் டு ஏடிஎம் செகண்ட் இன்வர்ஸ் இதுதான் நம்மளுடைய ரியாக்டன்ட்லயும் ப்ராடக்ட்லயும் கேஷியஸ் ஸ்பேஸ் இருந்ததுன்னா அப்போ நம்ம யூஸ் நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ண வேண்டிய யூனிட் ஆஃப் ரியாக்ஷன் ரேட் இஸ் ஹியர் ஈக்குவல் டு ஏடிஎம் செகண்ட் இன்வர்ஸ் கிளியர் தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங்